ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தளபதி விஜய் தன்னோட அம்மாவுக்காக சாய்பாபா கோவில் கட்டியிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தற்போது இந்த கோவிலுக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் விசிட் பண்ணி கோவில் எப்படி இருக்குது, தன்னோட அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோ வெளியிட்டு சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் அவர்களுடைய அம்மா சோபா சந்திரசேகர் தீவிரமான சாய்பாபா பக்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தளபதி விஜயும் சாய்பாபாவுடைய தீவிரமான பக்தர் அப்படின்னும், மும்பை போகிறப்பையெல்லாம் அவர் ஷீரடிக்கு போயிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் சாய்பாபாவுக்கு கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சாமா. சில வருடங்களுக்கு முன்னாடி அதுக்காக உதயம் தியேட்டர் பக்கத்தில் இடம் பார்த்து கோயில் கட்டுறதுக்கான முயற்சிகளை தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல மெட்ரோ ரயில் பிளான் வந்ததால் அதை கைவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிப்ரவரி 11 சென்னை கொரட்டூரில் சாய்பாபா மந்திர் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகமும் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை தொடர்ந்து தளபதி விஜய் அந்த சாய்பாபா கோவிலில் இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ்லாம் வெளியானதும் செய்திகள் ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. பலரும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் ராகவா லாரன்ஸும் அந்த சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காரு. அங்கே சோபா சந்திரசேகர் அவங்கள வரவேற்று கோவிலை சுற்றி காட்டி விளக்கியிருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்த லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நண்பன் விஜய் கட்டியிருக்கிற சாய்பாபா கோவிலுக்கு இன்னைக்கு நான் போய் பார்த்தேன், கூடவே அம்மா சோபா சந்திரசேகரும் வந்திருந்தாங்க. நான் ராகவேந்திர சாமிக்கு கோவில் கட்டினப்ப விஜயுடைய அம்மா கோவிலுக்கு வந்திருந்து பாடல் பாடி சந்தோஷப்படுத்தியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களோட இந்த கோவிலுக்கு நான் வருகை தரது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு கோயிலை கட்டினதுக்கு நண்பன் விஜய்க்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நான் இந்த கோயிலில் இருக்கும்போது தூய்மையான தெய்வீகமான உணர்வுகளை உணர்ந்துட்டு இருக்கேன். எல்லாரும் இந்த கோவிலுக்கு வருகை தரணும்னு ரிக்வஸ்ட் பண்ணி ராகவா லாரன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காரு.